அன்புள்ள சகோதரர்களே, வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல, போதும் என்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள். ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால், வசதி உள்ளவன் என்றால், அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும், இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க இன்னும் ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான், இரண்டு ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க மூன்றாவது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால், இவன் பிச்சைக்காரன், இவன் செல்வந்தன் கிடையாது. உண்மையிலே செல்வந்தன் என்றால், அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லா என்று அவன் மனதார சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் செல்வந்தத்தோடு ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் மன நிறைவோடு அவர்கள்